நான் சித்தூர் முருகேசன். அம்மன் சத்தநாமாவளி விளக்க உரை தொடர்கிறது. ஏற்கனவே வந்து மூன்று நாமாக்கள் இதை வச்சே வந்து லேகியம் வித்துக்கிட்டோம். பார்ப்போம், இது வந்து நமக்கு வந்து நீட்டி முழக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அது நம்ம பேச வைக்குது அவ்வளோதான். அடுத்த நாமா அமிர்தாயி சுவாகா. இது வந்து பலமுறை சொன்னதுதான், தெலுங்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து கசின் சிஸ்டர் மாதிரி. நமக்கு இது என்டிஆர் புண்ணியத்தில் இந்த தெலுங்கில் வந்து ஒரு கமாண்ட் இருக்கிறதுனால இந்த சமஸ்கிருதத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, இல்லை டிசெக்ஷன் பண்ண முடியுது. அமிர்தா அப்படின்னா என்ன? நாம் வந்து தமிழில் அமுதம் அப்படின்னு சொல்கிறோம். அமுதம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெயர் சொல், அவ்வளோதான். இங்கே சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மிருதா அப்படின்னா செத்து போயிட்டவன், அமிர்தான்னா மரணம் இல்லாதவன். அப்படி இப்போ இந்த தேவி பாகவதம் அப்படின்னு தலைவர் சைசில் ஒரு புஸ்தகம், இதில் வந்து இந்த ஓப்பனிங்கில் பிரம்மா வந்து ஒரு தாமரை பூவில் உட்காந்துட்ருப்பார். அப்புறம் அப்படியே இறங்கி வருவார், பார்த்தா கீழே விஷ்ணு படுத்திக்கிட்டு இருப்பார். இப்படி ஏதோ போயிட்டுருக்கான். இந்த சித்தர்கள் கூட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த பிரளயம் பற்றியெல்லாம், இது மாதிரி எல்லாம் வந்து நாசமுத்து போச்சு, ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் மூழ்கி போச்சு, அப்பவும் நான் இருந்தேன் ஒரு மரத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம். அதாவது இப்போ நாம் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ தமிழ் தாய் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை உருவகம். பாரத தாய் அது ஒரு உருவகம். நம்மது வந்து தாய் வழி சமூகம், நமக்கு வந்து தாய் தான் எல்லாமே. இப்போ மாறிப்போச்சு, அது வேற கதை. அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து தாய் தான் எல்லாமே, ஒரு கூட்டத்துக்கு தலைவியே வந்து அந்த தாய் தான். அந்த தாய் மறையும் போது இவன் வந்து தவிக்கிறான். அப்போ அந்த தவிப்புக்கு ஒரு வடிகாலாக ஏதோ அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஒரு நடுகள், இல்லை வசதி வந்தால் ஒரு சிலை, இப்படி போயிட்டுருக்கோம். இது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னடானா இங்கே வந்து உங்களுடைய எண்ணம், எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். இதை வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பாட்டி, அவர்கிட்ட இருந்து சுட்டேன். இப்போ இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து உதிரி, இந்த எண்ணங்கள் எங்கிருந்து பிறந்து வருது, அது ஒரு விதை எண்ணம் இருக்கு. அப்படி இது எல்லாமே வந்து எண்ணங்கள் தான், உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள், இதுதான் வந்து வேலை பார்க்குது. மனிதர்கள் மனிதர்களுக்கு மரணம் உண்டு, எண்ணங்களுக்கு மரணம் கிடையாது. மொதல் எண்ணம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அம்பேரி, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த உலகத்தை இயக்குவதே நம்முடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் இறப்பதில்லை, எண்ணங்கள் இறப்பதில்லை. இந்த எண்ணங்களால் கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம் தான் ஆத்தா, அதுக்கு வந்து மரணம் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த பௌராணிகர்கள் இவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் ஆத்தா வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுமா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா ஜூதிகள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிடும்.
பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் போது புதுசா ஒரு ஈஸ்வரனை உருவாக்க. அதனாலதான் வந்து ஆத்தாவுக்கு வந்து நித்திய கல்யாணின்னு ஒரு பேர் உண்டு. இது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வந்து அண்ணா, அண்ணாவின் பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு அத கட்சிக்கு போனவங்க அண்ணாவை போன்ற பேச்சாளர்களானார்கள். கலைஞரை பார்த்து கலைஞரால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு போனவங்கலாம் வந்து ஏதோ ஒரு ஒன்றரை வேணா இலக்கியமானது படைச்சிருக்காங்க. அப்படியாக நீங்கள் மரணம் இல்லாதவளாக இருக்கும் அன்னையை தியானிக்கும் போது, பூஜிக்கும் போது அந்த உங்களுக்கும் அந்த மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வு ஏற்படும். மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எண்ணங்கள், எண்ணங்களுக்கு மரணம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிடணும். இங்க வந்து எல்லாமே வந்து மறுபடியும் நடந்துட்டு தான் கிடக்கும். இந்த தேஜி போன ரிக்கார்டு மாதிரி இந்த தெளிவு ஏற்படணும், இந்த புரிதல். வந்து முருகேசன் வந்து இன்னைக்கு 2020 புதுசா இங்க உட்காந்துக்கிட்டு மொக்கம் போட்டுக்கிட்டு இருக்கான் அது நீங்க நினைப்பீங்க, நானும் கூட நினைக்கலாம். ஆனால் இது வந்து பல கோடிக்கணக்கான வருடங்களாக மறுபடியும் நடந்துகிட்டு கிடந்திருக்கான். இன்னைய தேதிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோன்ல மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான். இதே பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இங்கே மருத்துவர்கள் உட்காந்து சொல்லிக்கிட்டு கிடந்திருக்கலாம். இது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உடலை ஒட்டி வாழும்போது அதாவது மரணம் அது விட்டால் இந்த உடலை தாண்டி பலவித ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இது ஒளி அலைகள் எண்ண அலைகள் கூட நிறைய இருக்கு. நீங்கள் உடம்புக்குள்ளவே வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து மரணம்ங்கிறது ஜகஜம். இந்த உடலை தாண்டி நீங்கள் சிந்திக்கும்போது உடலை தாண்டி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கும்போது அந்த மரணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. அது மேட்ரு. அடுத்தது ஆர்த்தஜன ரக்ஷின் மீ ஸ்வாகா. ஆர்த்த அப்படின்னா வந்து அன்னார்த்துழு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது சுகத்துக்கு அல்லாடுறவன். அன்னார்த்துழு அப்படின்னா சுகத்துக்கு அல்லாடுறவன். ஆர்த்தனா சரண் புகுந்த, தேடி வந்த அப்படி புரிஞ்சுக்கணும். ஜன ரக்ஷினி தேடி வந்தவங்களை ரட்சிக்கிறவங்க அப்படின்னு ஒரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ஒரு ஆளுமை வந்து நான் காந்தி அப்படின்னா குச்சி வச்சிட்ருப்பாரு அவரா, பெரியார் கடவுள் இல்லைன்னு பாரு அவரா, அந்த மாதிரி தான் இதுவும். ஆத்தஜன ரட்சினி ஆத்தா வந்து எவன்லாம் வந்து கேட்டு வாசல்ல நிற்கிறானோ அவனுக்கு மட்டும் அவனை மட்டும் காப்பாற்றக்கூடியவள் அல்ல. நான் வந்து ஏதோ இந்த ஒரு காலனா ஜோசியம் தெரியுங்கிறதுனால நான் சிலதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப ஒருத்தன் ரொம்ப கெட்டவனா இருப்பான், எல்லாமே கெட்டு போன எண்ணமா இருக்கான், கர்மம் பிடிச்சவன், எதுக்குடா இந்த ஜென்மம் இவனுக்கு அப்படின்னு நானே நினைப்பேன். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு அந்த கெட்டுப்போன எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்காது, லங்ஸு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கிட்னி சேஃபாக இருக்கும். அவன் நல்லவன் நான் மாறிவிட்டான் வைங்க மோளம் அடிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சில பரதேச நாயிங்க பிச்சைக்கார தட்டிலிருந்து கூட 5 பைசா 10 பைசா திருடி அந்த காசில் வந்து கோல்டை வாங்கி வச்சுக்க, அது என்றைக்கும் ஒரு நாள் எவனோ ஆட்டையை போட்டு போயிடுவான், அது வேற கதை. அந்த நாய் அப்படி அல்லாடுற வரைக்கும் தான் அதனுடைய ஹார்ட்டு சேஃப் இல்லைன்னு வைங்க. அந்த மாதிரி ஆத்தா வந்து
எவன் வந்தாலும் வரலன்னாலும், எவன் கேட்டாலும் கேட்கலன்னாலும், நல்லவன் கெட்டவன், கருப்பா இருக்கிறவன், சிகப்பா இருக்கிறவன், சங்கி, தொம்பி, ஜொம்பி, இது மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆத்தா வந்து காப்பாத்திக்கிட்டே தான் இருக்க. இப்ப நம்ம ஆளுங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்பா எத்தனை பேர் செத்து போயிட்டாம்பா, என்ன இப்போ கொரோனாவில் செத்தான், இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க நடைப்பயணத்துலேயே செத்து போயிட்டாங்க, இதான் ஆத்தா காப்பாத்துற அழகா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதை வந்து நாம் வந்து தனித்தனி சம்பவமாக பார்க்கும்போது இது ஏதோ பெரிய ஒரு இதுவாக தான் தோணும். ஆனால் இங்கே வந்து என்னடான்னா, எல்லாமே வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம் மாதிரி. சின்ன வயசுலலாம் வந்து இந்த சிறு சேமிப்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் வாங்கி அதில் ஒட்டி வைக்கணும். அது 5 ரூபா ஆகிறதுக்கே வந்து 1 மாதம் ஆகும் நமக்கு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட அந்த அட்டையை கொடுத்தாச்சுன்னா பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து என்னடானா, மேக்ரோ லெவலில் என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குது. யாருடைய அந்த பாவம் பழுக்க வேண்டுமோ, எங்கே கணக்கு டேலி ஆகணுமோ நமக்கு தெரியாது. இங்கே உட்காந்துக்கிட்டு பேச முடியாது. எது நடந்தாலும், எது நடந்தாலும் அது வந்து அந்த உயிரின் நன்மைக்காக அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது வந்து அந்த உயிரின் முக்திக்காக. இது வந்து எல்லா உயிர்களுமே முக்திக்கு தகுதி படைத்தவை. எல்லா உயிர்களின் பயணமும் முக்தியை நோக்கித்தான். அவன் பொம்பளை பொறுக்கியாக இருந்தாலும் சரி, ஜூதாடியாக இருந்தாலும் சரி, கொலகாரனாக இருந்தாலும் சரி, கொள்ளக்காரனாக இருந்தாலும் சரி, சங்கியாக இருந்தாலும் சரி, அந்த பயணத்தின் இலக்கு வந்து முக்தி தான். அது இடையில என்னென்னமோ நடக்குது, அதை வந்து நாம் உடனே உக்காந்து அதெல்லாம் பைசல் பண்ண முடியாது. அடுத்த ஒரு நாமா, ஆத்யந்த சிவரூபாயை சுவாகா. ஆதி அப்படின்னா தெரியும், ஆரம்பம். அந்தம்னா தெரியும், முடிவு. ஆத்யந்த சிவரூபா, சிவம் அப்படின்னா வந்து மங்களம், அவ்வளோதான். வேற நாம் வந்து எத்தனையோ பேரை பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் மூக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸ்ரீதேவியோட இப்படி சொல்லி தான் நாசமுத்து போயிடுச்சு அந்தம்மா பாவம். ஏதோ ஒரு ஓட்டை இருக்கும், ஏதோ ஒரு ஓட்டை இருக்கும். வாத்தியார் வந்து சூப்பர்பா, ஆனால் திடீர்னு ராமவரம் தோட்டத்தில் கட்டி வச்சு எடுப்பார், இப்படி இருக்கும். அப்படி கிடையாது, ஆத்யந்த சிவரூபா, ஆதி முதல் அந்தம் வரை மங்கள ரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். வந்து ஆத்தா வந்து மங்கள ரூபினியா இருக்கா அப்படின்னு நாம படிக்கிறதுனால ஆத்தாவுக்கும் ஒரு வெங்காயமும் இல்லை, நமக்கு தான், நமக்கு தான் லாபம். நாங்கள் வந்து நிறைய வந்து இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு தோஷ பரிகாரம், ஒரு தோஷ பரிகாரம். நமக்கு வந்து பாதகாதிபதி சுக்கரன் 2வது இடத்துல உட்காந்துருக்காரு. நான் வந்து இவனுங்கள மாதிரி இலக்கண தமிழ், இலக்கிய தமிழ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், குச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பைசா போன்றது, அது வேற கதை. அது வந்து என்னுடைய கான்சியஸ் மைண்டை கூட தாண்டாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ், அதாவது ஆத்யந்த சிவரூபா, ஆத்யந்த சிவரூபா அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு நீங்க, அது என்னதாகும்னா அந்த மங்களம் உங்களுக்கும் உண்டாகும். அதான் வந்து இந்த நாம ஜபத்தினுடைய அடிப்படையை. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சுக்குவோம், அடுத்த வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம்.